நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நாம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் சூர்யா நடித்து வெளிவந்திருக்கப்படும் தானா சேர்ந்த கூட்டம். சூர்யா தன் திரைப்பயணத்தில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார். ஆம், அஞ்சான் மாஸ் என படுதோல்வி படங்களில் இருந்து 24 சிங்கம் 3 என சுமார் வெற்றியை ருசித்திருக்கும் இவருக்கு தற்போது மெகா ஹிட் ஒன்று தேவைப்படுகிறது. அதற்காக நானும் ரவுடிதான் வெற்றி பட இயக்குனர் விக்னேஷ் உடன் இவர் கைகோர்த்துள்ள படம் தான் தானா சேர்ந்த கூட்டம். இந்த படம் இவருக்கு எதிர்பார்த்த வெற்றியை கொடுத்ததா பார்ப்போம். படத்தின் கதை, பாலிவுட்டில் ஹர்ஷகுமார் நடிப்பில் வெளியான படத்தின் அதிகாரப்பூர்வ ரீமேக் தான் இந்த தானா சேர்ந்த கூட்டம். சூர்யா அவருடன் அவர் நண்பர் கலையரசன் ஆகியோர் அரசாங்க வேலைக்காக போராடி வருகிறார்கள். இதில் சூர்யா சிபிஐக்கும் போலீஸ் வேலைக்கு கலையரசனும் முயற்சி செய்து வர ஒரு சில ஊழல் மேலதிகாரிகளின் சரியால் இவர் இருவருக்குமே வேலை கிடைக்காமல் போகிறது. அதைத் தொடர்ந்து கலையரசன் தற்கொலை செய்து கொள்ள சூர்யா தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு அரசாங்கத்தில் இருக்கும் குள்ளநரி கூட்டத்தை எப்படி ஓட ஓட விரட்டுகிறார் என்பதே மீதி கதை. படத்தின் கிளாப்ஸ், சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், செந்தில் என அனைவரின் நடிப்பும் கவருகிறது. சில நிமிடங்கள் வரும் ஆனந்தராஜில் இருந்து ஆபிசராக வரும் காயத்ரி, சுரேஷ் மேனன் வரை அசத்தி உள்ளனர். படத்தில் முதல் பாதியில் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லை. அனிருத் துள்ளலான இசை, தினேஷ் கலையரசனின் ஒளிப்பதிவு, படத்தின் வசனம், படத்தின் பல்ப்ஸ், ஜாலியாகவே சென்றாலும் இரண்டாம் பாதி குறிப்பாக கிளைமேக்ஸ் ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை. மொத்தத்தில் சூர்யாவின் அன்பான தானா சேர்ந்த கூட்டத்துக்கு, அதாவது ரசிகர்களுக்கு மட்டும் விருந்து. நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5/3.